ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீர் உருவானுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீர் எப்படி உருவானது, அதுக்கப்புறம் அது பூமியை தேடி எப்படி வந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யுவர் வாட்சிங் PG13 அண்ட் திஸ் இஸ் உலகை தேடி வந்த நீர். ஃபஸ்ட்டு வாட்டர் உருவாகிறதுக்கு என்ன தேவைன்னா, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். ஸோ இது ரெண்டும் சேரும்போது தான் வாட்டர் உருவாகும், H2O. ஓகே, அதனால தான் H2O சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம உலகத்துக்கு வாட்டர் வந்துச்சுன்னா, ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பொதுவாக எதில் இருக்குன்னா நட்சத்திரத்தில் இருக்கும், நட்சத்திரத்தில் தான் இருக்கும் எப்போதுமே. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், சூப்பர் நோவாவில் தான் நம்ம சோலார் சிஸ்டமே உருவானுச்சு, ஒரு பக்கத்தில் வெடித்த சூப்பர் நோவாவில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருக்க அந்த அது சூப்பர் நோவா எப்படி வெடிக்கும், நட்சத்திரம் தான் சூப்பர் நோவா வெடிக்கும்னு சொல்லியிருக்கேன், அதுவும் ஞாபகம் வச்சுருக்கணும் ஏன் நினைக்கிறேன். ஸோ நட்சத்திரத்தில் இருந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்திருக்கு சூப்பர் நோவா வெடித்த பிறகு. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பூமிக்கு வரல, ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ் எரிக்கலில் போய் சேர்ந்துருக்கு, ஆஸ்ட்ராய்டில் ஐஸாக மாறி இருக்கு. ஓகே, எரிக்கலில் போய் சேர்ந்து ஐஸாக மாறி இருக்கு. ஸோ அந்த எரிக்கல்லாம் நம்ம பூமியில் வந்து உழுவும்போது வாட்டர் நம்ம பூமிக்கு வந்துருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ஃபார்ம்லேயே வரல, லிக்யூட் ஃபார்ம்லேயே வரல, ஃபஸ்ட்டு ஐஸ் ஃபார்மில் தான் வந்திருக்கு. அப்புறம் பூமியில் உள்ள பிறகு ஆரம்பத்தில் நம்ம பூமி எரிமலை குளமாக தான் இருந்துச்சு. ஸோ அது எவப்ரேட் ஆகி க்ளவுடாக வானத்திலே சுற்றி இருக்கு. ஓகே, சிலது எஸ்கேப் ஆகிருக்கு, சிலது கிரவுண்ட் வாட்டராக பூமிக்குள்ளேயே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும்போது எர்த் ஃபைனலாக கூல்டவுன் ஆகுது. கூல்டவுன் ஆகும்போது எஸ் இந்த ப்ரெசிபேஷன் நடக்குது, அதாவது மழை பொழியுது. மழை பொழியும் போது கிட்டத்தட்ட 1000 வருஷம் விடாமல் மழை பொழிஞ்சுதான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஓஷன்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு, ஓஷனுக்கும் பக்கத்தில் கான்டினென்ட் ஃபார்ம் ஆனிச்சு. கான்டினென்ட்னால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட்டு உயிர் எதில் தோண்டிருக்கு, நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், வாட்டரில் ஃபஸ்ட்டு உயிர் தோண்டிருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம், நம்ம உலகம் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுறது வாட்டர். சரி, சூப்பர் நோவா சூப்பர் நோவான்னு சொல்கிறியே, அப்படின்னா என்ன நிச்சயமாக கேட்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சூப்பர் நோவானா என்னங்கிறத பார்ப்போம்.